நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு, சுனிதா, லாலு. ஹேய், என்னடா மச்சான், கண்டுகா மாறி போற? நம்மள எல்லாம் மறந்துட்டேன், எல்லாம் அந்த பத்து நிமிஷம் போறவளோட பவர் தான். டக்கர் ருக்குமா, எப்படியோ செட்டப் பண்ணி ஒரு வழியா முடிச்சிட்டேன். நமக்கு ஒரு நாள் லைஃப் செட் அப் பண்ணி விடுறேன். ஒருக்கு ராஸ்கல், உண்டால தாண்டா நான் இப்படி எல்லாம் இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுனேன். என்ன பண்ணுவ லாலு, ஏன் இந்த மாதிரி பொறிக்க பசங்க கூட எல்லாம் சண்டைக்கு போறீங்க? போட்டி என்ன அடிச்சுட்டு இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். ஓய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய், பையில இருக்கிற கத்தி எடு, சொல்லிடுறேன். விடுங்க லாலு. நீ சொல்றியேன்னு ஒரே காரணத்தினால தான் அவன் உயிரோட விடுறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்க போலாம். சரி, என்ன செய்யட்டு வேணா? அரே, முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா, சாப்பிடவா? பார்த்தல யா போல்ட்டா? தப்பா நினைக்காதீங்க சேட்டு, இதுக்கு முன்னாடி என் ஹோட்டல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். சட்டன் எடுத்துக்கிடுறேன், வியாபாரத்தை கெடுத்துடா. நம்மளுக்கு வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். ஏன் கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். என்ன பத்தி சேட்டுக்கு தெரிய? உப்பு திண்டவன் பானியா ஆத்தா, தப்பு செஞ்சவன் கண்டனையா ஆத்தா, மீதி எல்லாம் சேட்டு சொல்லுவாரு. நான் மறுத்துங்களா? ஐநூறுக்கு ஆயிரம். ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல ஆத்தாவை. என்ன மீனாட்சி, இன்னைக்கு அரைக்குறைய அடிச்சு தள்ளுற? ஒண்ணு இல்லம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அலமேலம்மா இல்ல, அவங்க மகளுக்கு கல்யாணம். அலமேலம்மா? அதாம்மா, நம்ம தம்பி கூட வக்கீலுக்கு படிக்கல, வித்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுலதான். இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கு. செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது, பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே, ஐ செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்க, நான் பணத்தை என்றேன். ஐயாயிரம் 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 சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? ஐயாயிரம் 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 சார் 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 பிடிக்கா பிடிக்கா ஓடிடு வாங்க பிடிக்கணும் விடு. கொஞ்சம் சும்மா இருங்க, அவசரப்பட்டு பிடிக்காதீங்க. பிடிக்காதீங்க வா. ஏன் வந்துருவா? வந்துருவானா? எப்படியா சொல்றேன், ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10000ம் வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளக்கானுமே நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின ஐயோ, ஆளக்கானுமே அம்மா, ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சே, ஆளே காணுமே, அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே என்ன உள்ள தள்ளிடாதீங்க. அப்புறம் உட்கார் 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 உட்கார். ஆமா, நீ பிஎல்க்கு தானே படிச்சிருந்த? ஆமாடா. அத்தானா, நீ தைக்கிறது பொத்தா? என்ன
சிரிக்கவே மாட்டேன்ற? இந்த ஊர்ல ஜோக் அடிச்சா சிரிக்க மாட்டாங்களா? நான் அடிச்சது ஜோக்குமா? சிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிதான் புரிய வைக்கணும். கேள்விப்பட்டேன், இந்த காலேஜ் கலாட்டா இதெல்லாம் அதெல்லாம் வயசு கோளாறு, சின்ன வயசுல ஏற்படுறதுதான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் போல துடிக்கிறேன். இன்னும் நாளைக்கு வந்து கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாட்டத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ, குடியார பயலுங்க. நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த? எவன் சொன்னது? நான் சாராயம் அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமி கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்தைகளை வந்தமான் இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தேன்னா குடும்பம் எப்படி உருப்படும்? கந்த காய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கலந்தது உங்கதான் சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரியாத? ஐயா பேசாத, இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிடுப்பா. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம், ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் ரெண்டு பக்கம் போட்டேன். அந்த வவு தரிச்சலையா ஏன் கேக்குற? ஒத்த அனாதை பணம் வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா இன்னும் காணோம். நான் இன்னும் செய்யறது இந்தம்ம, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன், தள்ளியா. ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா சொல்றது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங், இவ வாத்தியாரு. என்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற? ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க? இதுல உனக்கு பேனும் வேற. எந்திரியா எந்திரியா? ஓ, நீ பணம்ல இரு, நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கணும் போய் ரெண்டு நாள் ஆகுது, நாடி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கணே, பணத்தை ஏத்தின்னுப்பா. இந்தாமா பணம். குடிய போனாங்க உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சுருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. தா போகும்போது கதவு நல்லா தாப்பா போட்டுன்னுப்பா. தானே மீன் மார்க்கெட்டுக்கு போற? தான் நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபா பாக்கி, சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். இங்க பொணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே பொணம். யாரு சொன்னது? குடிசையில பொணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பொணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பதிச்சிருக்கல. தள்ளுகையா, நான் போகணும். வேணையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனா கொஞ்சம் பங்கு தர்றேன். நீ கொஞ்சம் படியா, ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவ? 50-50. கையடியா,
பெரிய ஃபார்ம் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறா 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவேன். நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன் ரெடி ஸ்டார்ட். யோ, நீ போனையா? அழுக கூடாது. ஆமா, நான் போனோம். பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் இஸ் சர்ஜரி. வாட் இஸ் திஸ் ஃபண்டாஸ்டிக் கேப். தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ, போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அண்ணாத போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் போனம் குப்புறப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சத நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பேர்க்க வைக்கலாம்னு நான் தான் முத முதல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது என்ன தெரியாது? அதனுடைய ரத்தம். இத மஞ்சள் உடம்புல சேர்த்துலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. போய் ஒரு இழுச்சாயம் மாட்டினான். இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் சொரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தம் எல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். ஃபுல்லா வரலையும் பண்ணி பெர்ஃபெக்டா செஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டோ வரியாப்பா? எங்க போனோம்? ஸ்ரீராம் நகர். உட்காருங்க. ஜிஜிபி 4-2. என்னப்பா, ஸ்ரீராம் நகர் போசனா
நாங்கதான் தேவி வில்லனுங்க. என்ன பேபி பின்னாடி பாக்குற? ஹீரோ வருவானா? அவன் இப்ப வரமாட்டான். நாங்க உன்னை தொட்ட உடனே ஆளு மருத்து விழுந்து தொங்கிக்கினே வருவா. தொடட்டுமா? நாய்ங்களா இப்படி அவர் பொம்பளைகிட்ட ஒம்பளக்குறது? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத வித்யா. அவங்க சார்பா நான் இருக்கிறேன். இதே டைலாக் கேக்குறது. இப்ப ஹீரோ வேற வந்துருவான், ஓவர் என்ன அடிப்பான். என்னால முடியலம்மா, வந்துருக்கேன். வந்துருமாண்ணா சார், சில ரவுடி பசங்க ஒரு பொண்ணு அந்த பக்கமா கடத்திட்டு போறாங்க. வித்யா ஓடிடு.
மன்மதர் ராஜாவே உமையாடையில் மூடாதே, என்ன ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்தனி பொன்மணியே முகம் நித்தமும் பௌர்ணமியே, என் மன்மதன் எந்தனி கண்டனியே சுகம் கண்டது பண்டிலியே, மன்மத ராஜாவே உன்னை ஆடையில் மூடாதே, என் ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்தனி பொன்மணியே முகம் நித்தமும் பௌர்ணமியே, என் மன்மவன் எந்தனி கண்டனியே சுகம் கண்டது பண்டிலியே, மன்மத ராஜாவே உன்னை ஆடையில் மூடாதே. பாட்டி